என்ன அந்த குருபதி தேடி வருது மேடம். இது பழைய நிகழ்ச்சிகள் அதனுடைய உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாதி. சென்னை திருவொற்றியூர்ல இருக்கிறோம். திருவொற்றியூர் பெரிய கோயில் தியாகராஜர் கோயில் எதிர்க்க அப்பர்சாமி கோயில் தெரு இருக்கு. இந்த அப்பர்சாமி கோயில் எதிர்க்க கணக்கர் தெருன்னு இந்த தெரு. இந்த கணக்கர் தெருவில் திருப்பதி மெஸ்ஸுன்னு ஒரு கடை இருக்கு. இந்த கணக்கர் தெரு இந்த பக்கம் அன்னை சிவகாமி மகால்ன்றது ஒரு கல்யாண மண்டபம். அதனுடைய பேக் சைடு இங்கே அப்பன் சுவாமிகள் குரு பூஜை. தடாகம் மகான் நாராயண சுவாமியினுடைய சீடர் அப்பன் சுவாமிகள் நினைவு இல்லம். அதாவது இவருடைய ஜீவசமாதி இங்கே கிடையாது. இந்த வேப்ப மரம் சமாதிக்குள்ள நினைவு இல்லத்திலிருந்து வெளியே வருது. தடாகத்தில் இருக்கிறாரு, நீ ஒரு வாட்டி அவர் போய் பாருங்க அப்படின்னா. அப்புறம் சாமி என்ன பண்ணாரு, வட்டி சார்ஜ் பண்ணி அங்கே போய் அவரை பார்த்துட்டு சொன்னால் அவரு செடிக்கு தண்ணி ஊற்றிருக்கிறாரு. அப்போ அந்த செடிக்கு தண்ணி வளர்ச்சி ஆகுது, ஒரு உயிர் வந்து கொடுக்குற மாதிரி. அந்த நேரத்தில் இவங்க போகிறதுக்கும் அவர் கூப்பிட்டா, அம்மா விஷயம் இல்லைன்னா நான் 20 வருஷமா ஆண்டவனை தேடி நிற்கிறேன். அம்மா ஐயாவுக்கு 40 வயசு, 20 ஆண்டு காலமாக நல்ல குருவை தேடி நிற்கிறேன், எனக்கு கிடைக்கல நல்ல குரு, நானும் தேர்றேன் இது பண்ணலன்னு. அப்போதான் அந்த தலாவோட குருசாமி எல்லாம் சொன்னாராம், அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் உபதேசம் பண்ணாரு. அப்புறம் தொடர்ச்சியாக ஒரு மாசம் மாசம் அங்கே போய் பார்த்துட்டு குருநாதரை வணங்கிட்டு வருவார். அவருடைய அருள் கடாட்சத்தில் இவருக்கு பரிபூர்ண கடாசை கிடைச்சி இங்கே சித்தியாக திருவண்ணாமலை பார்த்து தான் தடாகன்ற ஒரு அங்கே இருந்த குருவினுடைய பேர் நாராயணசாமி. அவருடைய சீடர் தான் அப்பன் சாமி. உங்கள் பேர் பெரியசாமி.